சப்ஸ்கிரைபர்ஸ் துணை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம தமிழ்ல இந்த வருஷம் ரிலீஸ் ஆன சொப்பன சுந்தரி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதையில ஒரு பரிசு கூப்பன்ல கிடைச்ச ஒரு கார்னால நம்ம ஹீரோயின் வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அது எந்த அளவுக்கு போகுதுன்னா, இவங்களே ஒரு கட்டத்துல என்னை கற்பழிச்சிருங்கன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட கெஞ்சுறாங்க. இந்த அளவுக்கு அந்த காரால என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, கடைசியில என்ன ஆச்சு அப்படிங்கறத அந்த படம். ஒரு தரமான டார்க் காமெடி கிரைம் த்ரில்லர் படம் இது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்ன நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க நம்ம சேனல்ல இருக்க மற்ற வீடியோஸையும் பாருங்க. என்னோட நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வீடியோக்குள்ள போகலாம். கதையோட ஆரம்பத்திலே ஒரு நகைக்கடை மேனேஜரை காமிக்கிறாங்க. ஒரு ஆட் ஏஜென்சி இன்சார்ஜ் இங்க வராரு. அந்த மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, அட்சய திருதியைக்கு நகை வாங்கினதுல 5 அதிர்ஷ்டசாலிகளை தேர்ந்தெடுத்திருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பரிசு கொடுக்குறோம். நீங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் அந்த பரிசை கொடுத்துட்டு அதை ஒரு வீடியோவா ஷூட் பண்ணிட்டு வாங்க. கடைக்கு ஒரு நல்ல விளம்பரமா இருக்குன்னு சொல்லி அனுப்புறாரு. இப்ப முதல்ல ஒரு பணக்காரரோட வீட்டுக்கு தான் போறாங்க. ஒரு பைக்கு கிஃப்டா வந்திருக்கு சார்னு சொல்றாங்க. ஆனா அந்த பணக்காரர் அதை கண்டுக்கவே மாட்டேன்றாரு. என் செக்யூரிட்டிக்கு பைக்கை கொடுத்துருங்கன்னு அலட்சியமா சொல்லிட்டு போறாரு. இப்போ ரெண்டாவதா ஒரு ஸ்லம் ஏரியாவுக்கு போறாங்க. இங்கேதான் அகல்யா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். நம்ம ஹீரோயின் வீட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா அக்கா உடம்பு சரியில்லாத இவங்க அப்பாவும் இருப்பாங்க. இப்போ அந்த ஆட் ஏஜென்சி இன்சார்ஜும் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு பரிசு வந்திருக்கு மேடம், வீட்டு அட்ரஸ் என்னன்னு கேட்குறாரு. ஹீரோயினும் அட்ரஸை சொல்லி வர சொல்கிறாங்க. இவங்க அம்மாவும் பரிசா எப்படியும் மிக்சி குக்கர்னு ஏதாவது வந்திருக்கோம்லன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஆட் ஏஜென்சி இன்சார்ஜும் அங்கே வராரு. ஹீரோயினும் என்ன சார் பரிசு, சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, எங்களுக்கு வேறு வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த இன்சார்ஜும் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும் மேடம், வெளியே வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியே பார்த்தா மேலதாளமெல்லாம் வச்சு இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க. அப்போ பேட்டி எடுக்கும்போது ஹீரோயின் அவங்க அக்கா கிட்ட மைக்கை கொடுக்குறாங்க. ஹீரோயின் அவங்க அக்கா திரு திருன்னு முழிக்கிறாங்க. இவங்களால வாய் பேச முடியாது. இப்போ கண்ணில் துணியெல்லாம் கட்டி சர்ப்ரைஸாக ஓப்பன் பண்ணுறாங்க. ப்ரைஸை பார்த்த உடனே இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. ஒரு ஸ்விஃப்ட் கார் தான் வந்திருக்கு. இதை பார்த்த ஹீரோயின் அவங்க அம்மா மயக்கமே போட்டுறாங்க. இப்போ சந்தோஷமாக காரையும் வாங்கிக்கிறாங்க. இப்போ இவங்க சொந்தத்திலே ஒரு பையன் இருப்பார். அவருக்கு ஹீரோயின் அவங்க அக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கோம். அவங்களால வாய் பேச முடியாதுன்னு தெரிஞ்சோம். தன்னோட அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு பொண்ணு கேட்க வந்திருப்பாரு. அப்போ ஹீரோயின் அவங்க அம்மா, இங்கே பாருங்க, என் மூத்த பொண்ணுக்கு பெருசாக வரதட்சணை கொடுக்குற அளவுக்கு எங்ககிட்ட வசதி இல்லை, உங்களுக்கே எங்கள் நிலமை தெரியும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையனோட அம்மா, நீங்கள் ஒன்றும் பெருசாக வரதட்சணையெல்லாம் கொடுக்க வேணாம், கல்யாண செலவெல்லாம் நாங்களே பார்த்துக்குறோம். ஆனால் உங்களுக்கு ப்ரைஸாக இப்போ ஒரு கார் ஒன்று வந்திருக்கே, அதை மட்டும் என் பையனை கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு விருப்பமே இல்லை. ஆனாலும் ஹீரோயின் தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அக்காவோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம், அக்காவுக்கும் வயசாகிட்டே போகுது, காரை கொடுத்துட்றலான்னு சொல்லி சமாதானம் செஞ்சு கூட்டிகிட்டு வராங்க. காரை கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மாப்பிள்ளை வந்துட்டு பொண்ணு கூட டின்னர் சாப்பிட போகணும்னு சொல்கிறாரு. அந்த புது கார் தான் வேணும்னு கேட்குறாரு. இவங்களும் அமுச்சு விடுறாங்க. இப்போ ஹீரோயின் அக்காவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த மாப்பிள்ளை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாரு. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த புது காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வர வழியில் இந்த மாப்பிள்ளை, உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமான்னு கேட்குறாரு. ஹீரோயின் அவங்க அக்காவும் தெரியாதுன்னு சைகையிலே சொல்கிறாங்க. இவர் பரவாயில்ல, நான் சொல்லித்தரேன், உக்காருங்கன்னு சொல்லி டிரைவர் சீட்டில் உட்கார சொல்கிறாரு. இப்போ இவர் கைட் பண்ண அவங்க கார் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா தான் போகிறாங்க. இப்போ கியர் மாற்றும்போது அவங்க கையை இவர் பிடிக்கிறாரு. அப்படியே ஒரு ரொமான்ஸ் மூடுக்கு வந்துடுறாரு. இப்போ ரெண்டு பேருமே ரொமான்ஸ் மூடில் காரில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குடிகாரன் ரோட்டுக்கு நடுவில் வரான். அவன் மேலே காரை விட்டு அடித்து தூக்கிடுறாங்க. இப்போ இந்த மாப்பிள்ளை பாடியை செக் பண்ணி பார்க்குறாரு, மூச்சே இல்லைன்னு சொல்கிறாரு. செமையாக பயந்து போயிடுறாங்க. அந்த நேரத்தில் பேட்ரோல் போலீஸ் வேறு வராங்க. வேறு வழி இல்லாமல் பாடியை தூக்கு, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், முதல்ல டிஸ்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கார் டிக்கியில் வச்சிடுறாங்க. அப்போது கரெக்டாக போலீஸ் அங்கே வந்துட்டு என்னையா பண்ணுற இந்நேரத்தில் ரோட்டுக்கு நடுவில்னு கேட்குறாரு. இந்த மாப்பிள்ளையும் ஒன்றும் இல்லை சார், என்னோட வருங்கால மனைவிக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுத்தேன்னு சொல்கிறாரு. அந்த போலீஸும் கிளம்புன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் இவங்க மேலே லைட்டாக டவுட் இருக்குது. அவங்க பின்னாடியே கொஞ்சம் தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த மாப்பிள்ளையும், போலீஸ் இப்போதைக்கு நகர்ற மாதிரி தெரியல, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த பாடி கார்லேயே இருக்கட்டும், நாளைக்கு நைட்டு எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடலாம், நீ ஒன்றும் பயப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போ காரை எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் வீட்டு வாசல்லே நிறுத்துறாங்க. ஒரு துணி போட்டு மூடிடுறாங்க. உள்ளே டெட் பாடியும் இருக்குது. இவரும் ஹீரோயின் அக்கா கிட்ட தைரியமாக இரு, நாளைக்கு நைட்டு எல்லாம் பேசிக்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ கட் பண்ணால் மறுநாள் காலையில் ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. ஸ்டேஷனுக்கு வெளியே இவங்க கார் இருக்குது. காரோட கண்ணாடி உடஞ்ச நிலமையில் இருக்குது. இப்போ உள்ளே இருக்க இன்ஸ்பெக்டரு ஹீரோயினை ஒரு மாதிரி ஏற்ற இறக்கமாக தப்பான பார்வையில் பார்க்குறாரு. இப்போ அந்த ஆட் ஏஜென்சி இன்சார்ஜ் இருக்கார் இல்லையா, அவருக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது. அவசரமாக இங்கே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இவர் என்னாச்சுன்னு தெரியாமல் பதறி போய் வராரு. இப்போ அதே ஸ்டேஷனில் கருணான்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் யாருன்னா நம்ம ஹீரோயினோட சொந்த அண்ணன். இவர் பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாரு. அந்த கார் எனக்கு தான் சொந்தம்னு சொல்கிறாரு. இப்போ தான் இங்கிருந்து இந்த கருணாவோட கதை என்னன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஆரம்பமாகுது.
இந்த கருணா ஒரு கேபு வாடகைக்கு ஓட்டிகிட்டு இருப்பாரு. இவர் கூட தண்ணி அடிக்கிறாரு ஒருத்தர். இவர் பேர் துரை. இவர் கேபு தான் கருணா ஓட்டிகிட்டு இருப்பாரு. இந்த துரையோட தங்கச்சிக்கும் கருணாவுக்கும் லவ்வாக இருக்கும். ஆனால் கருணா என்னோட மூத்த அக்காவுக்கு கல்யாணமே செட் ஆகலை, அவளால் வாய் பேச முடியாதால ஒரே பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கு இந்த துரை, இங்கே பாரு, உன் குழந்தை என் தங்கச்சி வயிற்றில் வளருது, நான் பொறுமையாக இருப்பேன், ஆனால் குழந்தை பொறுமையாக இருக்காது, வேற வழியே இல்லை, என் தங்கச்சி இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும்னு சொல்கிறாரு. கருணாவுக்கும் வேற வழி தெரியல. இதனால் அவசர அவசரமாக மறுநாள் துரையோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு வராரு. இதை பார்த்த ஹீரோயின் அவங்க அம்மா எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஆனால் இந்த துரை ரொம்ப கேஷுவலாக, என்ன பார்க்குறீங்க, மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஆரத்தியெல்லாம் எடுக்க மாட்டீங்களா, சரி உள்ள வாமான்னு சொல்லி தன்னோட தங்கச்சியை கூப்பிடுறாரு. அப்போ தங்கச்சி காதில், இங்கே பாரு, சீக்கிரம் உன் மாமியார் நாத்தனாருங்க கூட சண்டை போட்டு எப்படியாவது மாப்பிள்ளையை தனி கொடுத்தன கூட்டிகிட்டு வந்துரு, நான் உனக்கு எதுவும் சொல்லித்தர தேவையில்லை, உனக்கே எல்லாம் தெரியும்னு சொல்கிறாரு. இப்போ இந்த வீட்டில் ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்கும், ஆனால் அது அட்டாச்சு பாத்ரூமாக இருக்கும். அந்த ரூமில் தான் கருணா தான் மனைவியோட இருப்பார். அவங்க உள்ள கதவை சாத்தியிருப்பாங்க. ஹீரோயின் கதவை தட்டி அவங்க திறக்க மாட்டுறாங்க. இப்போ ராத்திரி தூங்கும்போது வேணும்னே கருணா மனைவி உள்ளே இருந்து ஆ ஊன்னு சத்தம் போட்டு ரொமான்ஸ் பண்ணுற சவுண்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோயின் அவங்க அம்மா கடுப்பாயிடுறாங்க. இங்கே பாருமா, வீட்டில் வயசுக்கு வந்த ரெண்டு பொண்ணு இருக்காங்க, கொஞ்சம் சத்தம் போடாமல் அமைதியாக இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட கருணாவோட மனைவி, என்னத்த, உங்கள் புருஷன் படுத்த படுக்கையில் இருக்காரு, உங்களால் இந்த மாதிரி பண்ண முடியலன்னு என்னை பார்த்து பொறாமையானு வேணும்னே வெறுப்பேற்றுறாங்க. இதில் கடுப்பான ஹீரோயின் அவங்க அம்மா மருமகளை பலாருன்னு ஒரு அறவிடுறாங்க. இதை தான் அந்த மருமகளை எதிர்பார்த்துருப்பாங்க. இப்போ கருணாவும், ஏம்மா வீட்டுக்கு வந்த மருமகளை அடிக்கிறியே, என் பொண்டாட்டிக்கு இங்கே பாதுகாப்பே இல்லை, நான் தனி கொடுத்து நான் போகிறேன்னு சொல்லி கிளம்புறாரு. இப்போ மறுநாளே பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. இதெல்லாம் இவர் வாங்கினதான் இருக்கும். ஒரு மிக்சி குக்கர் கூட விடாமல் கருணாவோட மனைவி எல்லாமே என் புருஷன் வாங்கினதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அகல்யா ஒரு நகை கடையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெண்டு மூணு நாள் கழிச்சு இவங்க அண்ணன் கருணா அங்கே வராரு, வந்து நகை வாங்கிட்டு இருக்காரு. இந்த கடையில் ஒர்க் பண்ணுறவங்களோட சொந்தக்காரங்க யாராவது நகை வாங்கினா இந்த கடையில் டிஸ்கவுண்ட் நிறையா கொடுப்பாங்க. இவர் ஹீரோயின் பேரை சொல்லி தான் நகை வாங்கியிருப்பாரு. ஹீரோயினும் என்ன இந்த பக்கம்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர், ஏன் நான்லாம் நகை வாங்கக்கூடாதா, அதுக்கு தான் வந்தேன், இந்தா ஒரு கூப்பன் கொடுத்தாங்க, இதெல்லாம் எனக்கு வேணாம், மிஞ்சி போனால் என்ன, மிக்சி குக்கர் தானே கொடுப்பாங்க, இதை நீயே வச்சு எழுதி போட்டு வாங்கிக்கோன்னு தங்கச்சி மூஞ்சில் அலட்சியமாக தூக்கி போட்டு போகிறாரு. ஹீரோயினும் அந்த கூப்பனை ஃபில் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த கூப்பனுக்கு தான் பரிசாக கார் கிடச்சிருக்கோம். நான் வாங்கின நகைக்கான கூப்பன் தானே அது, அதனால் அந்த கார் எனக்கு தான் சொந்தம்னு கருணா தான் பொண்டாட்டி மச்சானோட பிரச்சனை பண்ண வந்திருப்பாரு. ஆனால் ஹீரோயின், நீ தான் கூப்பனை தூக்கி போட்டு போயிட்டல்லடா, அப்புறம் எதுக்குடா இப்போ வந்து உறவு கொண்டாடுறேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த பிரச்சனையில் கருணாவோட மச்சான் ஹீரோயினை அடிச்சிருப்போம். இதனால் இது கைகலப்பாக மாறி இருக்கும். அப்போ நடந்த சண்டையில் தான் காரோட கண்ணாடி உடஞ்சிருக்கும். ஸோ இதனால தான் பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கும். இப்போ ப்ரெசண்ட்டில் இந்த ஆட் ஏஜென்சி இன்சார்ஜும் வந்துடுறாரு, நகைக்கடையோட மேனேஜருமே இங்கே வந்துடுறாரு. இப்போ எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்ட நகைக்கடை மேனேஜர், சார் என்ன தான் கூப்பான ஹீரோயின் எழுதி போட்டிருந்தாலும் நகையை வாங்கினது அந்த கருணா தானே, அப்போ நியாயப்படி கார் அவருக்கு தான் போய் சேரணும்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோயின் முகமே வாடிடுது. இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஹீரோயின் மேலே ஒரு கண் இருக்கும் இல்லையா, இதனால் இவர் வேணும்னே அந்த கருணாவை பார்த்து நகை வாங்கின பில்லு உங்ககிட்ட இருக்கான்னு கேட்குறாரு. அவனும் யோசிக்கிறான், வீட்டில் இருக்குன்னு சொல்கிறான். அதுக்கு இன்ஸ்பெக்டரு, இவன் மட்டும் கூப்பன் எழுதி போடலின்னா காரே விழுந்திருக்காது, எப்படி பார்த்தாலும் அது ஒரு 10 லட்சரூபா காரு, அதனால் ஒரு 1 லட்சமாவது உன் தங்கச்சி கொடுத்துட்டு காரை மீட்டு எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் மேலே இருக்க ஆசையில் தான் இப்படி சாதகமாக பேசுகிறாரு. இதை கேட்ட ஹீரோயின் அவங்க அம்மாவும் அட்லீஸ்ட் 1 லட்சமாவது வந்துச்சேன்னு சந்தோஷப்படுறாங்க. இப்போ வெளியே வந்ததும் கருணா மச்சான் தோற, நாம் மட்டும் எப்படியாவது பில்லை கொண்டு வந்து கொடுத்துட்டோம், கார் நமக்கு தான், மாமாப்பிள்ள போகலான்னு கூப்பிட்றான். அப்போ தான் கருணா ஒரு குண்டை தூக்கி போடுறான். இல்லை மச்சான், அந்த நகையை நான் எனக்காக வாங்கலை, நம்ம கேபில் வர எனக்கு தெரிஞ்ச கஸ்டமர் ஒருத்தர் என் தங்கச்சி அங்கே ஒர்க் பண்ணதால் ஆஃபர் கிடைக்கும்னு சொல்லி அவருக்காக தான் நான் வாங்கி கொடுத்தேன். ஸோ நியாயப்படி அந்த பில்லு அந்த கஸ்டமர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறான். இதை கேட்ட துரைக்கு தூக்கி வாரி போட்டுருது. அப்போ நீ உனக்காக நகை வாங்கலையா, இது தெரிஞ்ச கார் நம்ம கையை விட்டு போயிடும், ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அந்த கஸ்டமரோட அட்ரஸை சொல், அவர் வீட்டுக்கு போய் தெரியாமல் பில்லு ஆட்டையை போட்டுடலான்னு சொல்கிறான். இப்போ வீட்டில் ஹீரோயினோட அக்கா கார் இங்கே இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குன்னு தெரிஞ்சதால் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க, கதறி அலறாங்க. இதை பார்த்த ஹீரோயினும், பரவாயில்ல ஆஃபரில் வந்த கார் தானே, போனால் போகிட்டு ஃபீல் பண்ணாதான் சொல்கிறாங்க. ஆனாலும் அக்கா அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் அக்காவை கட்டிக்கு போகிற மாப்பிள்ளையும் வந்துடுறாரு. இப்போ தான் ராத்திரி நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க. இவங்க ஹோட்டலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு குடிகாரன் அடித்து தூக்குனது, அவன் பாடியை கார் டிக்கிலே வச்சது, எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா இப்போ கார் வேற போலீஸ் ஸ்டேஷன் வளாகத்தில் தான் இருக்குது, உள்ளே டெட் பாடி வேற இருக்குது, மாட்டினா மொத்தமாக காலின்னு சொல்லி தலையில் கை வச்சு உக்காந்துருக்காங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோயின் ஒர்க் பண்ணுற நகைக்கடை ஆஃபரில் தானே அந்த காரே விழுந்துச்சு, அதனால் இவங்க கடையில் ஒர்க் பண்ணுற தான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எங்கள் அண்ணன் உண்மையிலே யாருக்கு நகை வாங்கிட்டு போனான், அந்த பில் டீட்டெயிலெலாம் பார்த்து கொஞ்சம் எடுத்து வையே, நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி கிளம்பி வராங்க.
அப்போ வர வழியில் அந்த ஏரியாவில் மீன் விற்கிற ஒரு அம்மா வந்து ஹீரோயினை வழிமறிக்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் டென்ஷனாக போமான்னு சொல்லி தள்ளி விட்டு போயிடுறாங்க. அதுக்கு இந்த அம்மாவும் எனக்கு என்ன வந்துச்சு, நான் உனக்கு உதவி பண்ணலாம்னு நினச்சேன், சரி போன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த அம்மாவால் தான் படத்தோட கிளைமேக்ஸே மாறப்போகுது, அது என்னன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ ஹீரோயினும் தன் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாங்க. அந்த ஃப்ரெண்டும் ஒரு பில்லை கொடுக்குறாங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு தெரிய வருது, நம்ம அண்ணன் அவனுக்காக நகை வாங்கலை, வேற யாருக்கும் வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அண்ணங்கிட்டையும் பில்லு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உண்மையாக அந்த நகை வாங்கின ஒரு வீட்டுக்கு போனால் அந்த பில்லை நாம் ஆட்டையை போட்டுடலான்னு ஹீரோயின் பிளான் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயின் அவங்க அண்ணன் கருணாவும் அவரோட மச்சான் துறையும் ரெண்டு அடியாளுங்களும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நகை கடை பில்லு ஆட்டையை போட்டு வந்துருங்க, வீட்டு ஓனர் வெளியூருக்கு போயிருக்கான், சத்தம் இல்லாமல் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் இவனுங்க ரெண்டு பேரும் அதிபுத்திசாலி திருடன்லாம் இருப்பாங்க போல, உள்ளே போய் லைட் எல்லாம் போட்டு டிவி எல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இதை பார்த்த கருணாவும் துறையும் இவனுங்களை போய் அமிச்சம் பாரு, நாம இங்கிருந்து எஸ் ஆகிறது தான் நமக்கு நல்லதுன்னு முடிவு பண்றாங்க. இப்போ ஹீரோயின் அம்மாவும் அதே அட்ரஸுக்கு வராங்க. ஹீரோயின் அம்மாவை வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு இவங்க பில்ல ஆட்டையை போடலான்னு போகிறாங்க. ஆல்ரெடி உள்ள ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, அதனால கதவு திறந்து தான் இருக்கு. இவனுங்களுக்கு பயந்து ஹீரோயின் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இவனுங்களும் ஒவ்வொரு பில்லாக தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒழுங்காக எழுத படிக்க தெரியாது, அதனால ஒரிஜினல் பில்லு தப்பான பில்லுன்னு நினச்சி கசக்கி தூக்கி போட்டுறாங்க. இது சைடில் நின்று ஹீரோயின் கால் கிட்ட விழுது. இவங்க அதை எடுத்து பார்க்குறாங்க. நாம் தேடின பில்லு நம்மகிட்டே வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க. வீட்டுக்குள்ளே டிவி லைட் எல்லாம் எரிஞ்சதை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி தகவல் கொடுத்துட்டான். இப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து அந்த அடியாளுங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் அவங்க அம்மாவும் வெளியே பயந்துக்கிட்டே நிற்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் அதுக்குள்ளே பின்பக்கமாக எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. சத்தம் போடாமல் வா, பில்லு கை கிடச்சிருச்சு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. இப்போ வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பில்லு வந்து வேற ஒரு ஆள் பேரில் தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. நாம் மட்டும் டம்மியாக ஒரு ஆளை இதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிட்டோம், காரு முழுசாக நமக்கு தான் சந்தோஷப்படுறாங்க. இந்த இடத்துல இன்டர்வல். இப்போ செகண்ட் ஹாஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினமும் காலையில் நான் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் தினமும் வீடியோ அப்லோட் பண்ண எனக்கும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ செகண்ட் ஹாஃப்குள்ளே போகலாம். ஹீரோயினை கூப்பிட்டு அவங்க அண்ணன் கருணாவும் அவனோட மச்சான் துறையும் பேசுகிறாங்க. நாம் பேசாமல் சமாதானமாக போயிடலாமே, எதுக்காக சண்டை போடணும், ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரு உனக்கு 100,000 ரூபா கொடுக்க சொன்னார், நாங்கள் 2 லட்சமாக தரோம், காம்ப்ரமைஸ் ஆயிடலான்னு பேசுகிறான். இவங்கக்கிட்ட பில்லு தொலைஞ்சு போச்சு இல்லையா, அதனால தான் நேக்காக பேசுகிறதா நினைக்கிறான். ஆனால் எடுத்ததே ஹீரோயின் தான். இருந்தாலும் தனியாக இவங்களே ஒரு ஆளை செட் பண்ணி ஸ்டேஷனுக்கு அமிச்சு கரெக்டாக ஃப்ராடு பண்ணி அந்த காரை முழுசாக ஆட்டையை போகிறதுனா சாதாரண விஷயம் இல்லை. இதனால் இவங்க டீலுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனால் 2 லட்சம்லாம் முடியாது, காரோட மதிப்பு 10 லட்சம், ஆளுக்கு 50-50 ஓகேவான்னு கேட்குறாங்க. இவனுங்களுக்கும் வேறு வழி இல்லை, சரின்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ ரெடின் கிங்ஸில் இருக்கார் இல்லையா, அவரை ரெடி பண்ணுறாங்க. அந்த நகை வாங்கின பில்லில் இருக்கிறது இவர் தான் சொல்லிட்டு அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இவருக்கு ஒரு டம்மியான ப்ரூஃப் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இப்போ இவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறாங்க. இவர் சும்மா இல்லாமல் அந்த கார்கிட்ட நின்று என்ன உள்ளேருந்து பொணவாட வருதுன்னு சொல்கிறாரு. இப்போ உள்ள இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு நான் தான் அந்த நகையை வாங்கின உண்மையான ஓனர்னு சொல்லி தன்னோட ப்ரூஃப் ஐடி எல்லாம் காமிக்கிறாரு. ஆனால் இவர்கிட்ட காரை கொடுத்து விட்டால் ஹீரோயினோட கான்டாக்டே கட் ஆயிரும் இல்லையா, அதனால் இந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாரு. அந்த நகையோட ஓனர் வந்திருக்கான், அவங்ககிட்ட காரை கொடுத்து விட்டுமா, உனக்கு தான் என் மனசில் இருக்கிறது புரியவே மாட்டேங்குதுன்னு வேணும்னே டபுள் மீனிங்கில் பேசுகிறாரு. ஹீரோயினு ஓனர் வந்தால் தாராளமாக கொடுத்து விடுங்கன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோயின் மேலே இருக்க ஆசை இல்லை இந்த இன்ஸ்பெக்டர், பில்லை கொடுத்தா மட்டும் பத்தாது, போய் ஒரிஜினல் நகையை எடுத்துட்டுவான்னு சொல்கிறாரு. இதில் ஷாக்கான ரெடின்னு இந்த விஷயத்தை இவங்ககிட்ட சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோயினும் கருணா கேங்கும் இன்ஸ்பெக்டர் நோண்ட ஆரம்பிச்சிட்டான், வேறு வழி இல்லை, பேசாமல் கை காசை போட்டு நம்மளே ஒரு நகையை வாங்கிட வேண்டியதான்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னே அந்த டெட் பாடி ஸ்மெல்லை மறைக்க நினைக்கிறாங்க. இப்போ கார்பரேஷன்லேருந்து ஒரு அம்மா அந்த காரை சுற்றி மருந்து போட்டு போகிறாங்க. ஹீரோயின் தான் காசு கொடுத்து அந்த மாதிரி போட சொல்லியிருப்பாங்க, அப்போ தான் டெட் பாடி ஸ்மெல்லு வெளியே வராதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பக்கம் ஹீரோயின் கடன் வாங்கி எல்லா பக்கமும் காசுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த துறை அவர் ஒரு கேப் வச்சுருப்பார் இல்லையா, அந்த கேபை விற்றுடுறாரு. இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. இந்தா அந்த காரோட ஓனர்கிட்டேருந்து 1 லட்சம் வாங்கிட்டேன், உனக்கு தான் இதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆக்சுவலாக அது இன்ஸ்பெக்டரோட சொந்த பணம், ஹீரோயினை எப்படியாவது கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் அந்த காசை கொடுக்குறாரு. ஹீரோயினுக்கு இது நல்லாவே தெரியும், இருந்தாலும் இவங்களுக்கு பணம் தேவை இருக்கும் இல்லையா, அதனால் தெரியாத மாதிரி காமிச்சிக்கிறாங்க, அந்த காசையும் வாங்கிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு ரெண்டு பேரையும் வர சொல்கிறாங்க. அக்காவும் ஹீரோயினும் போய் பார்க்குறாங்க என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அப்போ தான் இவங்க அம்மா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா வீட்டில் சும்மா தானே கிடக்கிறாரு, அவரை கொண்டு வந்து அவரோட கிட்னியை வித்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் அக்காவும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு இவங்க அம்மா, ஒன்றும் வருத்தப்படாதீங்க, குடிச்சு குடிச்சு உங்கள் அப்பா படுத்த படுக்கை ஆயிட்டான், அவனால் வீட்டுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, இத்தனை வருஷமாக அவனுக்கு சேவை செஞ்சே தான் மிச்சம், இப்படியாவது நமக்கு பயன்படுட்டுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோயின் கோச்சிக்கிட்டு போகிறாங்க.
அம்மாவும் பின்னாடியே வந்து, ஏன்டி உள்ளே போய் ஏதாவது பேசி கெடுத்து விட்டுட்டியா, என்ன பண்ணன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின், பின்ன என்னம்மா, கிட்னி விற்கிற விலைக்கு 100,000 ரூபாய்க்கு வித்தியா, அதான் நான் கராராக பேசி 3,00,000 ரூபாய்க்கு விற்று காசை வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. நல்ல வேலை நான் படுத்த படுக்கையா இல்லை, இல்லைன்னா என்னையும் கொண்டு போய் நீங்கள் வித்திருப்பீங்கடின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு 5,00,000 ரூபா கிட்ட பணம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் திரும்பவும் ஹீரோயினை வந்து தொல்லை பண்ணுறாரு, என் கூட வா போலான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இதில் கடுப்பான ஹீரோயின் இவங்க ரெடி பண்ண பணத்திலிருந்து 1,00,000 ரூபா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இன்ஸ்பெக்டரும் அது ஒன்னோட பணம் தான், அந்த கார் ஓனர் தான் கொடுத்தாருன்னு போய் சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோயின், இது ஒன்னோட கை காசுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ எதிர்பார்க்குற பொண்ணு நான் இல்லை, முதல்ல தூக்கிட்டு போன்னு சொல்லி பணத்தை வீசி அடிச்சிடுறாங்க. சுற்றி எல்லாரும் வேடிக்கை பார்க்கவும் இன்ஸ்பெக்டருக்கு செம அவமானமாக போயிடுது, உன்னை பார்த்துக்கிறேன்டின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ ஹீரோயினும் அந்த துறையும் ரெடி பண்ண காசெல்லாம் வச்சு உண்மையிலே ஒரு நகை வாங்கிட்டாங்க. இதை ரெடின் கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க, இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டுன்னு சொல்கிறாங்க. ரெடின்னு ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாரு. ஆனால் அங்கே போய் பார்த்தா அந்த நகைக்கடை மேனேஜரும் அந்த ஆட் ஏஜென்சி இன்சார்ஜும் உண்மையிலே அந்த நகையை வாங்கியிருப்பார் இல்லையா, அந்த பில்லுக்கு சொந்தக்காரரை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இது தெரியாமல் ரெடின் போய் நகையை காமிச்சு சீன் போட்டுட்ருக்காரு. அந்த நகைக்கடை மேனேஜரும் கொடுங்கன்னு வாங்கி செக் பண்ணி பார்த்தா அது கவரிங் நகையாக இருக்குது. ரெடின் தொக்கா மாட்டிக்கிறாரு, இன்ஸ்பெக்டர் அடித்து நிற்க வச்சிடுறாரு. இப்போ நீங்கள் காரை எடுத்துகிட்டு போங்க சார்னு அந்த நகையோட ஒரிஜினல் ஓனர்கிட்ட கொடுத்து அமுச்சிடுறாங்க. இதை ஹீரோயின் அவங்க அண்ணன் கருணா மச்சான் தோரை எல்லாரும் பார்க்குறாங்க. உண்மையான ஓனரே வந்துட்டான், கார் இனிமேல் நமக்கு இல்லைன்னு நினச்சி ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த துறை பயங்கர காண்டில் இருக்கான், என்ன ஆனாலும் சரி அந்த ஒரிஜினல் ஓனரை போட்டு தள்ளிட்டாவது காரை நான் வாங்காமல் விடமாட்டேன், நான் வரேன்னு சொல்லி கருணா கிட்டே சொல்லிவிட்டு அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு வேகமாக போகிறான். அந்த காரை எடுத்துகிட்டு போன ஓனரை வழிமறிக்கிறான், அவனை அடித்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான். அந்த நேரத்தில் இன்ஸ்பெக்டர் அங்கே வந்துடுறாரு, காரை நான் கொடுத்து அமுச்சிட்டேன், திரும்ப நீ என்னடா அவங்ககிட்டருந்து பிடுங்குற, இவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி துறையை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த நகையோட ஒரிஜினல் ஓனர்னு ஒருத்தன் இருந்தா இல்லையா, அவனோட பர்ஸு கீழே விழுந்திருக்கு. இன்ஸ்பெக்டரும் எடுத்து பார்க்குறாரு, பார்த்தா நகை பில்லில் வேற பேர் இருக்குது, ஐடி ப்ரூஃபில் வேற பேர் இருக்குது. ஸோ இவனுமே ஃப்ராடு தான் தெரிய வருது. இதில் கடுப்பான இன்ஸ்பெக்டர் அவனை கூப்பிட்டு அறவிடுறாரு, யாருடா உனக்கு இந்த ஐடியாவை கொடுத்ததுன்னு கேட்குறாரு. இவனும் காருக்குள்ளே இருக்காங்க சார் எங்கள் ஓனர்னு சொல்கிறான். உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா ஒரு செம ட்விஸ்ட்டு, நம்ம ஹீரோயின் தான் உட்காந்துருக்காங்க. இந்த மொட்டையை செட் பண்ணி அமிச்சது நம்ம ஹீரோயின் தான், இப்போ தான் என்ன ஆச்சுன்னு காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க அம்மாவும் தனியாக ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த துறை கூட 50-50 பார்ட்னர்ஷிப் எல்லாம் கிடையாது, கார் முழுசாக நமக்கு தான் வரணும்னு நினச்சிருப்பாங்க. இவங்களும் துறையும் கை காசை போட்டு புதுசாக ஒரு நகை வாங்கியிருப்பாங்க இல்லையா, அது தங்க நகை தான். ஆனால் ஹீரோயின் யாருக்கும் தெரியாமல் ஒரு கவரிங் நகை ரெடி பண்ண சொல்லி அதுக்குள்ளே மாற்றி வச்சுருப்பாங்க. அதை தான் ரெடின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாரு, தொக்கா மாட்டியிருப்பார். இப்போ ப்ரெசென்ட்டில் ஹீரோயினும் துறையுமே ஸ்டேஷனில் ஒன்றா உட்கார வச்சிடுறாங்க. துறை செம காண்டில் இருக்காரு, என் கூட நல்லா டீலிங் பேசி என்னை ஏமாற்ற பார்த்தல, உன்னை பார்த்துக்கிறேன்டின்னு சொல்லிட்டு போகிறாரு. உள்ளே அந்த இன்ஸ்பெக்டர் சென்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு இருக்காரு. இதை ஹீரோயினும் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் ஹீரோயினை ஒரு லாஜிக் கூப்பிட்டு போகிறாரு, உனக்கு வேறு வழியே இல்லை, அன்றைக்கி என்னை எப்படி அவமானப்படுத்தினேன், இப்போ நீ என் கூட ஒன்றா இருந்து தான் ஆகணும்னு சொல்கிறாரு. ஹீரோயின் கூட செக்ஸ் வச்சுக்கே வராரு. அப்போ ஹீரோயின், சார் ஒரு பொண்ணுக்கு கற்புன்றது ரொம்ப முக்கியமானது, அதை தன்னோட கணவனுக்கு தான் கொடுக்கணும்னு நினப்பா, நானும் அப்படி தான், உங்கள் கூட இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை, நீங்கள் என்ன பண்ணாலும் என்னால் உங்கள் கூட ஒன்றா இருக்க முடியாது, பேசாமல் நீங்கள் என்னை ரேப் பண்ணிடுங்க சார், இதுதான் ஒரே வழி, ப்ளீஸ் சார்னு கெஞ்சுறாங்க. இதை தான் நான் வீடியோவோட ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன். இதை கேட்ட இன்ஸ்பெக்டருக்கும் ஹீரோயின் சொல்ல வரது சரியாக புரியல. இருந்தாலும் சரி எப்படி பண்ணால் என்ன, எனக்கெல்லாம் ஒன்று தான் சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் அங்கேருந்து தள்ளி விட்டு ஓடுறாங்க. இவர் இந்த ரூம் எல்லாம் ஹீரோயினை ரேப் பண்ணுறதுக்காக துரத்திட்டு இருக்காரு. இப்போ விஷயம் கேள்விப்பட்டு ஹீரோயினோட அம்மாவும் அக்காவும் அங்கே வராங்க. அதுக்குள்ளே ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிக்கிட்டு அறகுறையாக வெளியே வராங்க. இதை பார்த்து அம்மாவும் அக்காவும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயினை கட்டி பிடிச்சி கதறி அலறாங்க. அதுக்கு ஹீரோயின், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்கலை, உள்ளே எதுவுமே ஆகலைன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த இன்ஸ்பெக்டர் உள்ளேருந்து வெளியே வராரு. இப்போ ஹீரோயின் தெனாவிட்டா, வாயா வா, உன்னால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் நான் நினச்சா உன்னை என்ன வேணால் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் டிப்டாப்பாக ரெடி ஆகும்போது ஹீரோயினுக்கு டவுட் வந்திருக்கும். அங்கே டேபிளில் ஒரு கைதியோட செல்ஃபோன் இருக்கும், அதை நேக்க ஆட்டையை போட்டு ட்ரெஸ்ஸுக்குள்ளே வச்சுருப்பாங்க. இந்த லாஜுக்குள்ளே கூட ஹீரோயின் தான் முதல்ல வந்திருப்பாங்க. வந்த உடனே கேமராவை ஆன் பண்ணி ஃபோனை ஓரமாக வச்சுருவாங்க. இவங்க வேணும்னே தான் இன்ஸ்பெக்டர்கிட்ட என்னை ரேப் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அவர் ரேப் பண்ணுறதுக்காக அந்த ரூம் எல்லாம் துரத்துனார் இல்லையா, அது எல்லாமே கேமராவில் பதிவாயிடுச்சு. இப்போ இதை இன்ஸ்பெக்டர்கிட்ட காமிச்சு, நான் வேணும்னே தான் அப்படி சொன்னேன், இந்த வீடியோ மட்டும் வெளியே போச்சு, உன் கதை முடிஞ்சுது, உன் வேலை காலி, நீ ஜெயிலில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் இதை கேட்டு பயந்து போயிடுறாரு. ஹீரோயினும் ஒழுங்கு மரியாதையாக என் காரை ரிலீஸ் பண்ணுற வழியை பாருன்னு சொல்லிட்டு தெனா வெட்டா போகிறாங்க.
இப்போ இன்ஸ்பெக்டர் ஏட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு, அவங்க காரை ரிலீஸ் பண்ணி விட்டுரு, ஆனால் அதுக்கு முன்னாடி காரை தரவாக செக் பண்ணு, சந்தேகப்படுற மாதிரி வேறு ஏதாவது கிடச்சா கூட அதை வச்சு அவளை லாக் பண்ணிடலான்னு சொல்கிறாரு. இப்போ ஸ்டேஷனில் ஏட்டுங்கெல்லாம் காரை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக டிக்கி கிட்டே போகிறாங்க. ஹீரோயினும் அவங்க ஃபேமிலியும் ஐயோன்னு சொல்லி பயந்து போய் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் இன்னொரு ஏட்டு வராரு, இங்கே பாருங்கள் நம்ம இன்ஸ்பெக்டரை பற்றி டிவியில் நியூஸ் வந்துட்டுருக்குன்னு காமிக்கிறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் வேற ஒரு லஞ்ச கேஸில் மாட்டியிருப்பார், அவர் சஸ்பெண்டுன்னு சொல்லி தான் நியூஸ் வந்துகிட்ருக்கு. இதை எல்லோரும் பிஸியாக பார்த்துட்டு இருக்காங்க, டிக்கியை செக் பண்ணாமல் விட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் ஃபேமிலியோடு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க, டிக்கியில் ஒரு அழுகி போன பிரியாணி போட்டில் தான் இருக்குது, டெட்பாடியை காணோம், அக்காவும் டெட்பாடி உள்ளே தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க ஒன்றுமே புரியாமல் கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் இவங்க அண்ணன் கருணா வராரு, என்னை மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப ஓவராக பண்ணிட்டேன், என் மச்சானும் பொண்டாட்டி நல்லவங்க இல்லைன்னு இப்போ தான் தெரிய வந்துச்சு, என் பொண்டாட்டி கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லி தான் என்னை கல்யாணம் பண்ணா, ஆனால் உண்மையிலே அவள் கர்ப்பமாக இல்லை, என்னை நல்லா ஏமாற்றி யூஸ் பண்ணிக்க பார்த்துருக்காங்கன்னு இன்றைக்கி தான் தெரிஞ்சுதுன்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் இன்ஸ்பெக்டர் அடியாளுங்களை வச்சு இவங்க எல்லாரையுமே கடத்திடுறாரு. இந்த அளவுக்கு என் கோபத்தை தூண்டிட்டு எல்லோரும் நிம்மதியாக போயிடலான்னு நினச்சிங்களா, உங்கள் எல்லாரையுமே கொல்ல போகிறேன்னு சொல்கிறாரு. முதல்ல ஹீரோயின் அவங்க அண்ணனையும் அக்காவையும் அடிக்கிறாரு. இதில் கடுப்பான ஹீரோயின் கட்டை அவுத்துக்கிட்டு வந்துடுற இன்ஸ்பெக்டரை போட்டு அடிக்கிறாங்க. இப்போ ஃபேமிலியாக எல்லாருமே சேர்ந்து இன்ஸ்பெக்டரை போட்டு அடி பொழந்துடுறாங்க. இதில் இன்ஸ்பெக்டர் செத்தே போயிடுறாரு. வெளியே இவரோட அடியாளுங்களாம் நிற்கிறாங்க, சத்தத்தை கேட்டு அண்ணா என்னென்ன சத்தம்னு சொல்லி கதவை தட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அவங்க அம்மா காதில் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ஹீரோயின் அவங்க அம்மாவும் கதவு கிட்டே போயிட்டு ஆ ஊன்னு ஒரு மாதிரி சத்தம் கொடுத்துட்ருக்காங்க. இதை கேட்ட அடியாளுங்களும் டேய் இதெல்லாமா ஒட்டு கேட்குறது, உள்ளே அவர் ஜாலியாக இருப்பார், வாங்கடா போகலான்னு சொல்லி போயிடுறாங்க. இப்போ ஒரு வழியாக அங்கேருந்து எல்லோரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ மறுநாள் இவங்க ஏரியாவுக்கு வந்தால் அந்த மீன் விற்கிற அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பிளாக் பண்ணுறாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறேன், யாராவது கேட்டிங்களா, நான் சொல்கிறத கேளுங்கடின்றாங்க. இப்போ தான் ஒரு செம ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் பண்ணுறாங்க. ஹீரோயின் அவங்க அக்கா ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்து அன்னைக்கு நைட்டு காரை நிறுத்தி வச்சாங்க இல்லையா, ராத்திரி ஒரு மணி சும்மா இருக்குது, இந்த மீன் விற்கிற அம்மா வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. அப்போ அந்த கார் கடாமுடான்னு ஆட ஆரம்பிச்சிருக்கோம், இவங்களும் பயந்து போயிருப்பாங்க. என்னன்னு பார்த்தா டிக்கியிலிருந்து அந்த குடிகாரம் இருக்கா இல்லையா, அவன் உயிரோடு வெளியே வருவான், இவன் ஆக்சிடென்ட் ஆனதில் மயக்கம் தான் போட்டிருப்பான், இவன் பாட்டுக்கு கேஷுவலாக அங்கேருந்து எழுந்து போயிடுறான், இவன் செத்துட்டு தான் ஹீரோயின் அவங்க அக்காவும் அந்த மாப்பிள்ளையும் தான் தப்பாக நினச்சிருப்பாங்க. இதை பார்த்து இந்த மீன்கார அம்மா ஹீரோயின் கிட்ட சொல்லான் தான் முன்னாடி வழிமறிச்சிருப்பாங்க, இவங்க காது கொடுத்து கேட்காம போம்மான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போ இந்த விஷயத்த ப்ரெசண்டில் இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு, இது தெரியாமல் அப்பனோட கிட்னியை வேறு அவசரப்பட்டு வித்துட்டமே நினைக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் அக்காவை கட்டிக்க போகிற மாப்பிள்ள வராரு, எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும், எனக்கும் உங்கள் அக்காவுக்கும் தான் கல்யாணம்னு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு. இப்போ எல்லாரும் சந்தோஷமாக உள்ளே போகிறாங்க. இத்தோட ஒரு ஹாப்பி எண்டிங்காக படம் முடியுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தினமும் காலையில் நம்ம வீடியோ ரெகுலராக வரும் பாருங்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.